எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா சாம்சங் ஜே ஃபோர் ப்ளஸ். ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா கூகுள் அக்கௌண்ட் எஃப்ஆர்எப் இருந்துச்சு. இதை எப்படி வித்தவுட்டில் ரிமூவ் பண்ணுறது, எந்த ஒரு டேங்கிள் சப்போர்ட் இல்லாமல் ஃப்ளாஷ் பண்ணாமல் வித்தவுட்டில் எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும். இது ஆட்ரிஸ்டர் அடித்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணாமல் நெக்ஸ்ட் கொடுத்தா ஆகாது. இப்போ நான் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணுறேன், ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஒய்ஃபை இங்கே விசிபிள் ஆகும். மேலே ஒய்ஃபை கனெக்ட், இப்போ நெக்ஸ்ட்டு கொடுக்குறோம். ஸோ ஆல் மார்க் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு, செக்கிங் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வெயிட் பண்ணலாம், அப்டேட் ஆகி கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. ஒய்ஃபை கனெக்ட் பண்ணால் தான் உள்ளே போகும். அது ஆட்ரிசர் அடித்தால் அந்த ப்ராப்ளம் வரும். லோடிங் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் பார் செகண்ட். இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் ஐடி பின்னு கேட்டால் தான் உங்களுக்கு உள்ளே போகும், இல்லாடி போகாது. செக்கிங் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரி கூகுள் ஐடி லாக் ஆகிரும். ஸோ இப்போ வந்து பேக் வந்துடுங்க, கம்ப்ளீட்டாக பேக் வந்துடுங்க. ஸோ ஃபுல்லாக பேக் வந்துட்டு இப்போ இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். இது மாதிரி ரெண்டு விரலை வச்சு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேக் பேக் வந்து ஆன் ஆகிரும். எப்படியோ வச்சுக்கிட்டே இருங்க, ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். டேக் பேக் ஆன் ஆகிடுச்சு. இப்போ வந்து இதை டபுள் கிளிக் பண்ணி டேக் பேக் செட்டிங்கில் போகணும். டேக் பேக் செட்டிங். ஸோ உள்ளே போயிடும். இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா வால்யூம் அப்பும் வால்யூம் மைனஸ் இந்த ரெண்டையும் லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸ்டார்ட் கட்டில் அது ஆஃப் பண்ணுறதுக்கு டேக் பேக். ஸோ ஷார்ட் கட் ஆஃப் ஆஃப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ கெல்ப் ஸ்பீட் பேக் போகணும். இன்னும் ஆஃப் ஆகல. ஆஃப் ஆகிடுச்சு, இப்போ தான் ஆஃப் ஆகுது. நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணால் தான் ஆஃப் ஆகும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அபவுட் சுவிட்ச் இதில் போயிட்டீங்கன்னா யூடியூப் போயிடும். இதை டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ டபுள் கிளிக் பண்ணால் அடுத்து உள்ளே போவோம். ஸோ டைரக்ட், ஸோ நோ தேங்க்ஸ் கொடுக்குறோம். இப்போ நியூ டேப் வரும். ஓகே, நியூ டேப்பில் போய்ட்டு நம்ம www நம்ம வெப்சைட் அடைங்க, www.skes டைப் பண்ணுங்க கரெக்டாக, www.skesmobileservice.com அப்படின்னு அடித்து கோ கொடுங்க. ஸோ நம்ம வெப்சைட்லேயே அந்த அப்ளிகேஷன் சில அப்ளிகேஷன் ஏபிகே அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உள்ள ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இதில் பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் இது இருக்கும். ஸோ அப்படி இல்லாட்டி நீங்கள் ரொம்ப ஸ்கில்ல வந்துட்டு இந்த கேட்டகரியில் போய்ட்டு கேட்டகரியில் பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 2021 இதை கிளிக் பண்ணுங்கள். பைபாஸ் கூகுள் அக்கௌண்ட் 2021 இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே வரும். ஸோ இந்த மாதிரி ஆட் வந்தால் வெளியே வந்துடுங்க. ஸோ உள்ளே போவோம். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு 89 இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ. ஸோ அலோ கொடுங்க. ஸோ டவுன்லோட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ பேக் வந்துடலாம் இப்போ. ஸோ சிலது டவுன்லோட்லேயே அப்படியே நிற்கும். ஸோ டவுன்லோட்லேயே நிற்கிது. இப்போ என்ன பண்ணிங்கன்னா பேக் வந்துடுங்க, ஃபுல்லாக பேக் வந்துட்டு திருப்பி 21 போங்க.
ஸோ இப்போ போய் டவுன்லோடில் போய் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பார்ப்பப்போ அவங்க விற்கல. சப்போஸ் அப்படி நினச்சா திருப்பி நீங்கள் இன்ஸ்டால் கொடுங்க, அதுக்கப்புறம் தான் இது ஓகே ஆகும். ஸோ அந்த மாதிரி நின்றுச்சுன்னா இந்த மாதிரி பேக் வந்துட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பாப்பா கேட்டுச்சுன்னா நீங்கள் ஓகே கொடுத்தா தான் டவுன்லோடே ஆகும் சிலது. இப்போ இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஸோ இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. ஸோ டன் கொடுத்துடலாம். இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஸோ இப்போ எஃப்ஆர்பி பைபாஸை கிளிக் பண்ணுறோம். ஸோ பேக் வந்துட்டு ஸோ இந்த மாதிரி பாப்பா கேட்கும். ஸோ 2021 அது சிலது வந்து பேக் கொடுத்தா தான் ஓகே ஆகுது. அப்ளிகேஷன் செப்பார்வி பைபாஸ் எஃப்ஆர்வி பைபாஸ் மாதிரி பார்ப்போம். பேக் வந்தால் தான் ஓகே கேட்கும். ஸோ இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். இன்ஸ்டால் கொடுக்குறோம். ஓகே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி பார்ப்போம். இப்போ வந்து மேலே 3 dot ஐக்கானை கிளிக் பண்ணி ப்ரௌசர் சைனில் போய்ட்டு ஸோ ஓகே கொடுக்குறோம். ஸோ இப்போ வந்து உங்களோட ஓன் ஜிமெயில் அட்ரஸை நீங்கள் என்டர் பண்ணுறீங்க. நான் என்னோடய ஜிமெயில் அட்ரஸை நான் என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஜிமெயில் என்டர் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டை என்டர் பண்ணேன். நான் என்னோடய பாஸ்வேர்டை கரெக்டான பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டு காமி. ஓகே பாஸ்வேர்டு போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ சைன்இன் ஆகிட்டுருக்கு. ஃபியூ மினிட்ஸ். ஓகே கம்ப்ளீட். இப்போ வந்து மொபைலை வந்து சுவிட்ச் ரீபூட் பண்ணுறேன். ரீஸ்டார்ட் நவ். மொபைலை ஆஃப் ஆகி இப்போ ஆனாகும். ஸோ வெயிட் பண்ணலாம். செட்டப் வரட்டும். செட்டப் வர பூட் ஆகி ஆஃப் ஆகி ஆன் ஆகி பூட் ஆகும். சாம்சங் கேலக்சி J4 Plus. அப்புறம் செட்டப் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. செட்டப் வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுக்குறோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஓகே அக்ரி டேம்ஸ் அண்ட் ப்ரைவசி. ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். செக்கிங் அப்டேட் ஆகிட்டுருக்கு. ஸோ லோட் ஆகுது ஜஸ்ட் பர் செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆட் ஆகிருக்கு. அக்கௌண்ட் ஆடுன்னு வந்துச்சு பாருங்கள். இந்த மாதிரி இந்த மெத்தடில் நம்ம அக்கௌண்ட் ஆட் பண்ணிக்கலாம் ஜிமெயில் அக்கௌண்ட்டை. இப்போ கெட்டிங் அக்கௌண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஜஸ்ட் பர் செகண்ட். ஸோ வெயிட் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் கொடுக்குறோம். ஜஸ்ட் பர் செகண்ட். இப்போ நெக்ஸ்ட். ஸோ நோ தேங்க்ஸ் கொடுக்குறோம். நீங்கள் செட் பண்ணுறதுலாம் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு ப்ராடக்ட் ஜஸ்ட் பர் செகண்ட். மோர் கொடுத்துட்டு அப்செட் கொடுத்துடலாம். ஸோ அப்டேட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி ஓகே. லோடிங் ஆகிட்டு வெயிட் பண்ணலாம். ஓகே இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துடலாம். ஓகே ஸ்கிப்பு ஃபினிஷ். ஓகே சக்ஸஸ். செட்டிங்கில் போய் மாடல் செக் பண்ணலாம். அபவுட் ஃபோன். ஓகே J4 Plus மாடல் சக்ஸஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம பல வீடியோ உங்கள் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஸோ மச். தேங்க்ஸ் எல்லாரும். தேங்க்யூ. நீங்கள் செட்டிங்கில் போய் ரீசெட் பண்ணிடலாம். டன்.
எஸ்கேஎஸ் மொபைல் சர்வீஸ்க்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும், கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போடுற வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.